அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கோடி. ஒரு ரியலி ரியலி இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் இப்போ செய்ய போகிறோம் பிள்ளைங்களா. ரைட், என்னென்னு பாருங்கள். இஃப் ஒன் ஆப்ஜெக்ட் இஸ் ட்ராப்டு வெர்டிக்கலி டவுன்வர்ட்ஸ், ஒரு பொருளை மேலேருந்து கீழே போடுறோம். அனதர் ஆப்ஜெக்ட் இஸ் த்ரோன் ஹரிசான்டலி ஃப்ரம் தி சேம் ஹைட், ஒன்று அப்படியே கீழே போடுறோம், இன்னொன்று ஹரிசான்டலாக ஏறிடும். ஓகே, தென் தி ரேஷியோ ஆஃப் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை போத் தி ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இதுவும் இப்படி கீழே விழும், இது இப்படி போனாலும் கீழே விழுந்துக்கிட்டே தான் போகும். அந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸும் இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸுக்கும் உள்ள ரேஷியோ ஒன்றா ரெண்டா நாலா பாயிண்ட் ஃபைவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன செய்வோம் எப்பயும் போல, லெட் அஸ் அனலைஸ். ஸோ இதுதான் அந்த ஹைட்னு வச்சுக்கிடுவோம். ரைட், அங்கேருந்து ஒரு ஆப்ஜெக்டை இப்படி தூக்கி போடுறாங்க, தூக்கி போடல ட்ராப் பண்ணுறாங்க, அப்படியே விடுறாங்க. இன்னொன்று ஹரிசான்டலாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது இப்படி இப்படி இந்த பாதையில் வருது. ஆக்சுவலாக நீ நம்ம நம்மளுக்கு தெரியும், ரெண்டு ஒரே நேரத்தில் தான் என்ன செஞ்சு வந்து சேரும், தரைக்கு வந்து சேரும் தெரியும். ஆனால் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும், தெரியும்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா. ஜஸ்டிஃபை பண்ணணும். எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறது? இங்கே பாருங்கள், இது கீழே வர்றதுக்கு காரணம் என்ன? இங்கே இனிஷியல் வெலாசிட்டி நம்ம எதுவும் தரல. ஸோ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஜி மட்டும் தான் காரணம், கிராவிடேஷனல் புல் மட்டும் தான் காரணம். அதே மாதிரி இதுக்கு ஹரிசான்டல் வெலாசிட்டி தான் கொடுத்தீங்க, வெர்டிக்கல் வெலாசிட்டி நீங்கள் தரலாம், இட் இஸ் ஹரிசான்டல் ப்ரொஜெக்ஷன். அப்போ வெர்டி கீழே இறங்குறதுக்கு காரணம் அதே ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி தான். அப்போ இதனுடைய ஒய் பொசிஷனையும் இதனுடைய ஒய் பொசிஷனையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் கைனமேட்டிக்ஸோட ஈக்குவேஷன் போகிறேன். பாப்புலரான கைனமேட்டிக் ஈக்குவேஷன் எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன், முதல் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன், ஐ வில் கால் அந்த எஸ்ஸை வந்து ஒய் ஒன்று வச்சுக்கிறேன், வெர்டிகலாக இருக்கு இல்லையா, ஒய் ஒன்று வச்சுக்கிறேன். இனிஷியல் வெலாசிட்டி ஜீரோ, ஸோ ஜீரோ பிளஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர், ஸோ ஜீரோ பிளஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர். அதே மாதிரி ஒய் டூ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒய் டூ இஸ் ஆல்சோ இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி ஜீரோ, ஸோ ஜீரோ பிளஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர். அப்போ நீங்கள் பாருங்கள், ஒய் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒய் டூ, ஸோ ஒய் ஒன் பை ஒய் டூ இஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஜிடி ஸ்கொயர் டிவைட் பை ஆஃப் ஜிடி ஸ்கொயர், கெட் கேன்சல் ஒன். ஸோ அங்கே ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஏ. ஸோ ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர் பிள்ளைங்களா. ஸோ சிம்பிள். ஆனால் இந்த ட்ரூத்தை பிள்ளைய புரிஞ்சு வச்சுக்கோங்க. அது என்ன, ஹரிசான்டல் ப்ரொஜெக்ஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் போனாலும் வெர்டிக்கலாக ட்ராப் பண்ணாலும் ரெண்டுடைய வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் சேமாக தான் இருக்கும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைத்து மாணவ நண்பர்கள்கிட்டையும் கலாபாரதியை அறிமுகப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.